ஸ்வரங்க தகச்சு சொல்றார், லிங்கமமாவது யாரும் அறியார். இப்போதற்கும் தெரியாது இங்கே லிங்கமமாவது எண் திசை எல்லாம், லிங்கமாவது எண்ணன் கலையும், லிங்கமதாக எடுத்தது உலகி. நோ ஒன் நோஸ் வாட் த லிங்கா இஸ், லிங்கா இஸ் இன் ஆல் எயிட் டிரெக்ஷன்ஸ், லிங்கா இஸ் ஆல் 64 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், இட் இஸ் லிங்கா த வேர்ல்ட் இமர்ஜ். இது திருமந்திரம். இந்த உலகமாக இருக்கிறது லிங்கம், எல்லா அறிவாயும் இருக்கிறதும் லிங்கம், இந்த உலகம் தோன்றியதே லிங்கம் என்று சொல்கிற திருமந்திரத்தில். இந்த சிவலிங்கத்தில் இது என்னன்னு தெரியுதா? இந்த படம் லிங்கம் இப்படித்தான் உலகம் தோன்றது, இப்படித்தான் உலகம் ஒடுங்குது. இது விஞ்ஞானம், உலகம் அந்த நடுவில் இருக்கிறது பிளாக்கா இருக்குது, அதான் பிளாக் ஹோல். ஜஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இந்த உலகங்கள் அந்த அண்டத்தொகுதி தோண்டேக்க அப்படி இருக்குது, திருப்பி ஒடுங்கேக்கே அதுக்குள்ளதான் போய் எடுங்குது. அது நடுவில் இருக்கிறது தான் பிளாக் ஹோல்ன்னு சொல்றது. நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணினாலும் வெறும் இந்த பிளாக் ஹோல் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுல இங்கே இருக்குது, இதுதான் நான் எடுத்த பிக்சர். இதுல இது ஒவ்வொரு விதமே தெரியும். இந்த கருப்பு இது மேலே இருந்து பார்த்தா இப்படி இருக்கு பிளாக் ஹோல். இது நான் சாப்பிடலான்னு வைக்கலாம் காட்டுறாங்க கடைசியா. நடுவில் இருக்கிற அந்த கருப்போட்டை ஒன்று தெரியுது, இதுக்குள்ள இருந்தால் உலகம் தருகுது, இதுக்குள்ளதான் போய் கொடுங்குது, இதுக்கு அங்காலும் என்னன்னு தெரியாது. இதுக்கு அங்காலும் தெரியாது விளங்குதான் இந்த பிளாக் ஹோல். இப்படி அண்ட தொகுதிகளில் நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் இந்த இதுக்குள்ளதான் தருகுது. இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் ஹோல் ஆகுமா, திருப்பி ஒடுங்கைக்குள்ள பண்டசராங்கெல்லாம் ஒரு பெரிய இதுக்குள்ள ஒடுங்கும். அப்படியே போய் ஒடுங்கி ஒடுங்கி போறது, திருப்பி வரையக்குள்ள அதுல இருந்து வடிச்சு வடிச்சு இப்படி திறத்தனியா வருது. இப்பவும் எத்தனையோ பிளாக் ஹோல்ஸ்ல ஒடுக்க நடந்து கொண்டிருக்குது, தோட்டமும் நடந்து கொண்டிருக்குது, எத்தனையோ அண்ட தொகுதிகள் வந்து கொண்டிருக்குது, எத்தனை அண்டத்துகள் போய் கொண்டிருக்கு, தோட்டமும் ஒடுக்கவும் இதுல தான் இருக்குது. இப்ப தோற்றைகள் வரையக்குள்ள சொல்றது பிக் பேங், இப்படியே வடிச்சு சிதறிவாறு வருது, இப்படியே வந்து பபிள் வந்து வெடுக்குது, திருப்பி ஒடுங்கேக்க அது பிக் கிரன்ச் என்று சயின்ஸ் சொல்றது. ஒரு பெரிய விரிவு, பெருநாத வடிப்பு, பிறகு ஒரு கிரஞ்சண்டா, ஒரு பெயர் ஒடுக்க. அப்ப இந்த லிங் கம் என்றால் அதுதான், கம்மன்றது வாரது வேறது, லிங்கன்றது ஒடுங்குறது, விரிந்து விரிந்து ஒடுக்கிறதுதான் லிங்கம். இதுதான் லிங்கம், இது சயின்ஸ். இதைத்தான் அந்த இது ஒரு விளக்கம், இதுதான் விளக்க வேண்டிய இல்ல. இது பிளாக் ஹோல்ஸ் ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு இதில் வாக்கிக்கு இதுதான் வடிவாக தெரியுது பிளாக் ஹோல். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மற்றதில் இந்த உள்ளுக்கு எல்லாம் சுடியாக உள்ளுக்கு போகிறது, இதுக்குள்ள தான் போகும், இப்படியே சக் பண்ணப்பட்டு உள்ளுக்க போகும். அது அண்டத்தின் முடிவு. அதே மாதிரி இது வழி வேறுறது. ஒரு தடவை சயன் கண்டுபிடிக்கத்துக்கு ஒரு விளக்கம், உலகத்தின் தோற்றம் ஒடுக்கம் இதென்று விளங்குதான் எங்களுக்கு, விளங்குறத விளங்கி கொண்டு போகும். ரெண்டாவது இந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதோ செதுக்கி வச்சேன் இல்லை, லிங்கம் வந்து தோட்டத்துல பாத்தீங்க இப்படிதான் தாவுடையார் இப்படி சுத்தி வைக்கிறது என்ன? அப்ப இதுல இருக்கிற நடுவுக்குள்ளால இந்த இது கீழே இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் பீடத்துக்கு வந்துருந்தாரு, இதுதான் சக்தி பீடம்.
ஃப்ரீடம். இது ஆவுடைய லிங்கம் வந்து இங்கே இருந்து இங்க வரைக்கும் வரும், இங்க வரைக்கும் வரும், சில வரை நிலத்துக்குள்ளேயே போகும். சில கோயில்கள்ல பாலஸ்தாபனம் செய்ய லிங்கத்தை வெளியே எடுக்கிறார். நாங்க பாக்குறோம் லிங்கம் சரிதானே. இப்ப இது சிவம், இது சக்தி. இந்த உலகத்துல சொல்றது இதை சொல்றது நிலைக்குத்து அதிர்வு. நிலைக்குத்து நேர்கோட்டு. இது இப்படி மோஷன் மோஷன் இப்படி இப்படி ஒரு தண்ணிக்குள்ள கல்ல போட்டா அது விரிவாக்க நிலைக்குத்து அதிர்வு லிங்கம். இந்த இது வந்து சக்தி. ரெண்டாவது இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு அசைவு தான் முடியும். இந்த உலக வியங்க ரெண்டே ரெண்டு அசைவு, ஒன்று நேர்கோடு, இன்னொன்று மூன்றாவது அசைவு அசைச்சு காட்டுங்க வரும். இப்படி அசைங்கோ, இப்படி அசைங்கோ, இப்படி அசைங்கோ, ஒன்று நேர்கோடு அல்லது வட்டம். இந்த ரெண்டும் தான் உலகத்துல இருக்கிற அசைவு. உலகத்துடைய இயக்கமே இதுதான். நீங்கள் என்ன, நான் என்ன, கதிரி என்ன, மேசி என்ன, நான் என்ன, பூனி என்ன, பாக்டீரியா என்ன, இதுதான் இதுதான் நேர்கோட்டு அசைவு, இதுதான் வட்ட அசைவு. உலகத்தின் இயக்கம் இல்லை. உலகத்தின் தோற்றம் அது சொல்லியாச்சு, உலகத்தின் ஒடுக்கம் அது சொல்லியாச்சு, உலகத்தின் இயக்கம் சொல்லி போட்டு. டிஜிட்டல் 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 கேமராலாம் செய்கிறோமில்லோ, டிஜிட்டல் கேமரா, டிஜிட்டல் இது, டிஜிட்டல் செல்ஃபோன், டிஜிட்டல் இது, என்ன கம்யூனிகேஷன் டிஜிட்டல்ல பயோனிகேஷன். வாட் இஸ் மைனிகேஷன் இதுதானே. 1110011 இந்த பில் கோடுகள் இதுதான் உலகத்தின் முழு கம்யூனிகேஷனுமே இதுதான். இந்த டிஜிட்டல் சிஸ்டமே ஃபுல்ல இதுகம் இதுகம் தான், இதுகம் இதுகம் தான், இதுகம் இதுகம் தான். கதை விளங்க தானே உலகம் முடிஞ்சு. உலக தோற்றம், உலக ஒடுக்கம், உலகத்தில் இருக்கிற இயக்கம், இது கிடையாது கம்யூனிகேஷன் அண்ட் இப்போ சிஸ்டம் சயின்ஸ் அதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த சிவலிங்கத்தில் உலகம் தோன்றிக்குள்ள இப்படி ஒரு பெரு நால வடிப்பாகத்தான் தோன்றுது. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் விரிந்து கொண்டு இருக்குது. இதுல இருந்து அப்படிதான் பிளாக் ஹோல்னா இதுல இருந்து விடிஞ்சு வடிச்சு மறந்து கொண்டு இருக்கு. எங்கட உலகம் இன்னும் விரித்து படந்து கொண்டே இருக்குது. இது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்றது. இது விரிந்து படுத்து கொண்டதுக்கு விஞ்ஞானத்துல ரெண்டு ரெண்டு ஆதாரம் சொல்றது. வடிச்சு படந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒன்று ரேடியேஷன், வடிச்சது இந்த ரேடியேஷன் இன்னும் இருக்கு. மைக்ரோவேவ் ரேடியேஷன் அதுதான் அண்ட சராசரவங்கும் அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சு இருக்குது. ஒரு வெடிப்பு நிகழ்ந்து இருக்கிறது அனுமானம். ரெண்டாவது இந்த துணிக்கைகள் வந்து இப்படித்தான் அசைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த தூரம் கூடி கூடி கொண்டு போகுது. இப்ப இன்றைக்கு பூமிக்கும் மற்றது அடுத்தது அண்ட தொகுதிக்கு இருக்கிற தூரம் வந்து இவ்வளவு என்றால் இன்னும் கொஞ்சம் காலத்துல இவ்வளவு வரும். ஏன்னா இல்ல அதுவும் போகுது இதுவும் போகுது. இட்ஸ் நாட் இப்படி இல்லை. அப்ப விரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இன்னொன்று எங்களுக்கு தெரியும், கிட்ட இருக்கிற துணிக்க மெல்லவா செய்து, தூரம் இருக்கிற துணிக்க விரைவா செய்து. குண்டு வடிச்சா அப்படித்தானே. விச கூடினது தூர இருக்கும், அது அந்த கூடின விசி கூட இருக்கிறதால பாஸ்டா விலகி போகும். அதுக்கு நடக்குது இதெல்லாம் இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துக்கு இது ஆதாரம். அனுமானத்தான் சொல்லிடும். இது பிக் பேங் கண்டு சொல்றோம். முடி வெடிச்சா பிக் பேங்க், பேங்கண்டா வெடிப்பு. இதுதான் மாணிக்க அண்டை பகுதி என் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை
வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மீட்பட விரிந்தன. யார் ஐயா சொன்னான் விரிந்ததுண்டு? ஒரு தடவை இப்ப நான் 1940களுக்கு பிறகு ஆராய்ச்சி செய்து 80ல் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் புத்தகத்தில் எழுதி எங்களுக்கு தெரிஞ்சவர்கள். சயின்ஸ் சில சயின்ஸுகள் பொதுமக்களுக்கு இல்லை. இது பொதுமக்களுக்கு கொண்டு வந்தது என்ன பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்று சொல்லி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து எழுதினவர். 80களில் புத்தகம் எழுதி அவர் ஒரு விஞ்ஞானி, களத்து கிழ உடம்பு முழுக்க பரலைஸ்ட் இப்போ இருக்கிறார். கேம்பிரிட்ஜ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தி டிபார்ட்மெண்ட் பணத்துக்கு இருந்தவர். அப்ப அவர் அதை எழுதண்ட பிறகுதான் இந்த பிக் பேங் எங்களுக்கு தெரிய வந்தது. 30-40களிலே விஞ்ஞான உலகத்துக்கு தெரிய வந்தது. அது வரைக்கும் மாணிக்க வாசன உயர் புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி வந்தது வந்தான் விரிந்தது இதுதான். அண்ட பகுதியில் உண்டை புறக்கம் புறக்குது, உருண்ட உருண்டையா பறக்குது. வளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொண்டு நின்றளர் பகரின் 101 கோடியின் எவ்வளவு கோடிக்கணக்கில் வருகுது மேற்பட விரிந்தன. இதுதான் உண்ட தோற்றம். அதுதான் இந்த பிக் பேங். இது விரியுது. இந்த விரிந்து கொண்டிருக்கிற உலகத்துக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இப்படியே விரிஞ்சு கொண்டிருக்கிறது, இப்படி 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 விரிஞ்சு கொண்டு போனா ஒரு நேரத்தில் இந்த விரிவு நிற்கும். நிற்கும் பிறகு திருப்பி ஒடுங்க தொடங்கும். எங்க தொடங்கும்? எங்க தோற்றிச்சதோ அதே இடத்துக்கு திருப்பி இதை சொல்றது பிக் கிரன்ச். இங்க வந்தோன்ன அவ்வளவுதான். கடைசியா வந்து எங்க ஒடுங்குதுண்டா? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. ஒருமை புள்ளியில் ஒடுங்கும். விரிந்த உலகம் திருப்பி வந்து ஒடுங்குது பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. இது விஞ்ஞானம் சொல்லுது. கிட்ட கிட்ட வர வர என்ன நடக்கும் என்றால், இதெல்லாம் கோடிக்கணக்கான வருஷங்கள் நடக்கிறது. கிட்ட கிட்ட வர விட ஹீட் கூடும். ஹீட் கூடும்னா முதல்ல என்ன நடக்கும்? முதல்ல தண்ணி தான் வரும். இந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருகி முழுக்க தண்ணியா விடும். பிரளயம் வந்துடுமா இல்லையா? எங்களுக்கு மட்டும் இல்லையா, அந்த சுவர்க்குலகம் வந்த உலகம் எல்லாமே பிரளயத்துல போயிடும். என்னும் கிட்ட கிட்ட வர வர என்னும் ஹீட் கூடி எல்லாம் தகிக்க தொடங்கும். 12 சூரியன் சொல்லுவோமே, 12 சூரியனும் கிட்ட வந்துடும். ஒரு சூரியனுக்கு இந்த பாடு 12 சூரியன் வந்தா நடக்கும். எல்லாம் வந்து தகிக்க தொடங்கும். தகிக்க தொடங்கல கடைசிய பூமியும் திருப்பி முந்தின மாதிரி எரிய தொடங்கும். முந்தின மாதிரி எரிய தொடங்கும். தண்ணிக்குள்ள இருந்து கொண்ட பூமியில இருந்து இப்ப நெருப்பு வருகுது. அதுதான் வடமுகாக்கினி. இதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். அதையும் இதுக்குள்ள போக மாட்டோமே. இது எத்தனையோ கோடிக்கணக்கு இதுல வர்றதுக்கு முந்தி முழுக்க எக்ஸ்டிங்டா போய் பூமி இது போய் தண்ணி எல்லாம் முழுகி எல்லாம் முழுகி அப்புறம் தண்ணியும் வறண்டு உறகு வர நெருப்பு. இது வடமுகாக்கினி. பிரளய கடலுக்கு இருந்து வாராக்கினி வடமுகாக்கினி. எல்லாம் இட்டி கோலமா வந்து 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 வந்துதான் உழுக போகும். கடைசிய தோற்கடத்துல உடனும் திருப்பி தொடங்க திருப்பி அதே இது ரிகரன்ட் சைக்கிள். திருப்பி திருப்பி வாரது போறது. இது விளங்கிச்சு தானே எங்களுக்கு? இப்ப எல்லாம் ஒடுங்குது. இது இது ஒடுங்குற சொல்லிப்பட்டது தானே. இந்த உலகம் முழுக்க ஒடுங்கி கொண்டு போயிருக்கல. இது சயன் சொல்றது சொல்லியாச்சு. நீ எங்கட விஞ்ஞானம் சொல்றது ஒருக்கா என்ன சமயம் சொல்றது? இந்த பிரகதிமாய உலகம் அசுத்தமாய உலகம் சுத்தமாய உலகம். இது சயின்ஸ் பரங்க சொல்லியாச்சு. நாங்கள் இதேதான் நடக்க போதீங்க. இந்த பிரகதிமாயால இருக்கிற புவனங்கள் 108 புவனங்கள் இருக்குது. நிவர்த்திகளா புவனங்கள் காஸ்மிக் அந்த 108 புவனங்களும் பிரதிஷ்டாகரா புவனங்கள் 56 மொத்தம் 164. இந்த 164 புவனங்களும் இப்படியே எல்லாம் போய் ஒடுங்கி அடுத்த லெவலுக்கு போகும்.
இதுக்கு முதல் நடக்கிறது செல்வம். பூமி வந்து முதல்லாம் தண்ணிக்கே வந்துட்டு அது ஜலப்பிரளயம். இந்த ஜலப்பிரளயம் வந்து ஒரு பிரம்மாவினுடைய காலத்துல ஒவ்வொரு மண்மந்திரத்திலே நிகழும். 71 சதுர்ஜுகத்துக்கு ஒரு முறை நிகழும். 71 சதுர்ஜுகம், ஒரு சதுர்ஜுகம் 43,20,000 வருஷம், 43,20,000 வருஷம். அப்படி 71 சதுர்ஜுகங்கள் போனால் ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயத்துல எங்களோட பூலோகம் என்று சொல்லப்படுற இந்த கேலக்சி முழுக்க தண்ணிக்க போகும். அது ஒன்று. இது பிரம்மாவுடைய நைமித்திக பிரளயம். இப்படி பிரளயம் பிரம்மாண்டு ஒரு நாள்ல 14 தரம் நடக்கும். ஒன் டேல 14 டைம்ஸ் நடக்கும். பிறகு பிரம்மாண்ட இரவு காலம் வரைக்க நித்திய பிரளயம் வரும். நித்திய பிரளயம் என்ன நடக்கும்? அது 432 கோடி வருஷங்களுக்குள் நடக்கும். இந்த பூலோகம் இந்த கேலக்சி மட்டும் இல்ல, உவர்லோகம் சுவர்லோகம் கொண்ட என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு எங்களுடைய அடுத்தடுத்த ரெண்டு கேலக்சிகளையும் சேர்ந்து இந்த மூன்றும் சேர்ந்து பிரளயத்தில் ஆளும். அது 832 கோடி வருஷம் அது இருக்கும். அது ரெண்டாவது பிரளயம். முதலாவது நைமித்திக பிரளயம் 71 சதுர்ஜுகங்களுக்கு ஒரு முறை, ரெண்டாவது நித்திய பிரளயம் 1000 சதுர்ஜுகங்களுக்கு ஒரு முறை, ஒரு கல்பத்துக்கு ஒரு கா. ரெண்டாவது பிரளயம். மூன்றாவது பிரளயமாகத்தான் இது சொல்றது. நிவர்த்திகர பிரதிஷ்டாகர கோணங்கள் எல்லாம் போய் இந்த அசுத்த மாயா உலகத்தில் இருக்கிற ஸ்ரீ கண்டருத்திரர்கள் இல்ல தியானத்தில் இருக்கிற சிவன் அந்த ஸ்ரீகண்ட ருத்திரரிடம் போய் ஒடுங்கும். எங்கட மும்மூர்த்திகள் எல்லாம் இதுக்குள்ள, இந்த மும்மூர்த்திகள் எல்லாம் இதுக்குள்ள, இது எல்லாம் முடிஞ்சு வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சாலும் அங்க போய் ஒடுங்கிட்டு அங்க போய் ஸ்ரீகண்ட ருத்திரட்டா போயிட்டு அந்த பிரளயத்தை சொல்றது மத்திம பிரளயம். மத்திம அவாந்தர பிரளயம், அது அவாந்தர அவாந்தர பிரளயம். பிறகு அதுக்கு அங்கால ஸ்ரீகண்டருத்தருடைய அடுத்த கோடிக்கணக்கானவர் கூட இதே ஒடுக்கம் தான். இப்படி இப்படியே போய் ஒடுங்கி கொண்டு போய் அங்கால போனா ஸ்ரீகண்டர் இந்த நான் சொன்ன இந்த ஒடுக்கம் எல்லாம் இந்த இந்த ஒன்று ஒன்றா ஒடுங்கி கொடுங்கன்னு போய் இந்த ஸ்ரீகண்டருத்தருடைய இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற வித்யாகல ஓவணங்கள் 27 இருக்குது. அந்த வித்யாவங்கள் 27 ஸ்ரீகண்டருத்தர் உட்பட இதெல்லாம் போய் இங்கால இருக்கிற அங்க இதெல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து சுத்தமாய உலகம் மட்டும்தான் இருக்கு. அங்க அனந்தேஸ்வரர் இருக்கிறார். இந்த அனந்தேஸ்வரத்துக்கு உருவமும் கிடையாது. கோயில்ல யாகசால பூசி என்றவங்களுக்கு தெரியுமா? திருவிழாவில் ஒருத்தருக்குமே தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு. யாகசால பூசியில தான் இங்கே இருக்கிற இந்த அனந்தேஸ்வரர் இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் பூசி அங்கே. அதான் யாகசாலை எல்லாத்துக்கும் இருக்குது. யாகசால பூசியெல்லாம் இந்த அனந்தேஸ்வரர் உங்க இருக்கிற இந்த ஆக்களுக்கு பூசி. அதுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு வந்து சொன்னேன், எங்களுடைய 5 கோஷங்கள் இருக்கு இல்ல உடம்புகள், அதுல ஒவ்வொரு உடம்புதாரது இவே தான். இவர் முதல் பாய்ந்தவர் சரீரம் தந்தனுப்பு, வேற அவர் மற்ற சரீரம் தந்தனுப்பு, வேறு மலம் தந்தனுப்பி, பிறகு கடைசியாக வர்ற சரீரம் தான் இங்கே தான். இப்போ எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ யாகசால பூஷைன்றையும் போட்டு நான் அது கொடித்தம்ப பூஷை மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்த உடனே இங்கே இருக்கிற சிவன் இருக்கிற இப்போ இந்த பிரளயம் வந்து அவாந்தர பிரளயம். நான் அது பிள்ளையும் சொல்லி போட்டேன். இப்போ இது மட்டும்தான் இருக்கு. இங்கே இருக்கிற இந்த ஆகாரநாதன் நந்தி அட்ட வித்தியேஸ்வரர் சப்த மந்திரேஸ்வரர் அனுசதாசுவர் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த உலகங்கள் எல்லாம் போக கடைசி பிரளயத்துக்கு எங்கட ஹீரோ வருவார். அந்த படத்துல வேற தமிழ் படத்துல கடைசி ஹீரோ வழிகிட்டு வருவார். ரஜினி மாற மாதிரி விஜய மாற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வருவார் கடைசிவன் சிவன் வருவார். இவரெல்லாம் போய் உடனே இங்க பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு சக்திக்குரிய புகணங்கள் இருக்கு, இதுக்குரிய சாந்தி அலீத கலா புவனங்கள், சாந்தி கலா புவனங்கள், சாந்தி அதீத புவனங்களில் வந்து அது 15 புவனங்கள்லயே எல்லாம் விரிச்சு விரிச்சு எல்லாத்துலேயுமே யார் யாரெல்லாம் இருக்கு, சக்தி புவனங்கள், சிவ புவனங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் சக்தி புவனங்கள் ஒன்றை ஒன்றை தான் உடங்கி வரும். முதல் இதெல்லாம் முடங்கி அதெல்லாம் முடங்கி கடைசி உடங்கி எல்லாம் போய் சக்தி புவனங்கள்ல போய் ஒடுங்கும். சக்தி புவனங்களும் போய் கடைசியாங்களே சிவபுவனங்கள்ல ஒடுங்கும். நாதவர் அதுகளும் எல்லாம் போய் கடைசியான எல்லாம் போக இங்கே பரசிவனிட்ட வந்து ஒடுங்கும். அதுதான் கடைசி ஒடுக்கும். இப்ப சயன் சொல்ற ஒடுக்கம் ஒரு கொஞ்சம் இந்த பே ஒடுக்கத்துல ஒரு கொஞ்சம் தான் சொல்லி இருக்கவங்க. நாங்க சொல்றது இப்படி இப்படியே வந்து இங்கே ஒடுங்குது கடைசிய. அப்ப சக்தியில ஒடுங்கி சிவத்திலே ஒடுங்குது, இறுதியில சக்தியும் சிவத்தில் ஒடுங்கும். அந்த நேரம் தான் சிவனோட தாண்டவம் ஆடுங்க. அதான் சங்கர். இந்த கடைசி சங்காரத்தை சொல்றது மகாசங்காரம்.
மகா பிரளயம் அல்லது மகா சங்காரம். இது அவர் ஆட கடைசிய சக்தியில வந்து எல்லாம் உணங்கிட்டது. சக்தி கடைசியாக அதை பார்த்து கொண்டிருப்பா. சங்கார தாண்டவம் ஆடி முடிய சக்தியின் சிவத்தில் ஒடுங்குவா. சிவன் தனியானவர். உலகம் முழுக்க மயானம், உலகம் முழுக்க எல்லாம் எரிஞ்சதுதானே, எரிஞ்சலாம் மயானம் போனா மிஞ்சது சாம்பல். சாம்பல் நிக்கிறதுக்கு இடம் இல்லை, அது உடம்புலதான் போய் விட்டுது. அதுதான் காடுடைய சுடலை பொடி பூசி திருப்பி சிருஷ்டி கிரமம் வரைக்க சிவத்திலிருந்து லய சிவம் சொல்லுவோம், லயத்துல இருப்பார். பூக சிவம் சக்தி வர சிவன் சக்தி என்று இது வந்த உடனே டக்கட்ட கிரியேஷன் அதே உடல்ல திரும்பி திரும்பி விரிஞ்சு 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 வந்து தாங்கள் வரைக்கும் விஞ்ச வந்துடுவோம். இதுதான் உலகத்தின் தோற்றம் முழுக்கம். இதுக்கும் சிவலிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், கடைசி காலத்துல கடைசி காலத்துல சொல்லி போட்டிருந்தாங்க அஞ்சு பிரளயம் சொன்னாங்க. என்னென்ன பிரளயம் சொன்னாங்க? ஒன்று நைமித்திக பிரளயம் சொன்னாங்க, நைமித்திக நைமித்திய பிரளயம் 71 சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை. இரண்டாவது நித்திய பிரளயம். நைமித்திய பிரளயம் தனியா பூலோகத்துக்கு மட்டும். பூலோகம் எங்களுடைய கேலக்சி, பூமி இல்ல இந்த கேலக்சி அந்த தொகுதி. நித்திய பிரளயம் வந்து 1000 சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை. நித்திய பிரளயம் 432 கோடி வருஷம் தேவையில்லை. மூன்றாவது மத்திம பிரளயம். மத்திம பிரளயத்தில்தான் இந்த பிரகிருதி மாயா உலகங்கள் முழுக்க ஸ்ரீகண்டரத்துடன் போய் விடுங்க. நாலாவது அவாந்தர பிரளயம். அவாந்தர பிரளயத்துல இந்த அந்த அசுத்தமாயா மிடில் வேர்ல்டு இருக்கு தானே, அதுல இருக்கிறதெல்லாம் போய் அங்க சுத்தமாயா பவனத்துல போய் ஒடுங்கும் அனந்தேஸ்வரர். ஐந்தாவது தான் மகா பிரளயம் அல்லது மகா சங்கர. மகாண்டா அதுக்கு மேலே இல்லை, அதுதான் கடைசி சொல்லிட்டு தான் நான் மகாண்டா மகாண்டா மகா சங்கர அல்லது மகா பிரளயம். பஞ்சப்பிரளயம் ஆர்டிகல் ஒன்று இருக்கு வெப்சைட்ல, பஞ்சப்பிரளயம் வந்து பிரிண்ட் பண்ணி விடுங்க, ரெண்டு காப்பி கொடுத்தா இருக்காது. பஞ்சப்பிரளயம் சிவனை சொல்லுவார், பட்டணத்தரோ பத்திரகிரியார். பஞ்சப்பிரளயத்தம் மிஞ்சி இருப்பானடி, பஞ்சப்பிரளயத்தம் மிஞ்சி இருப்பானடி. எப்படி எல்லாரும் கண்டுபிடிச்சு கருடப்பிரணம் இருக்கு என்னக்குதுன்னா, இதுக்கு சிவலிங்கத்தை கொண்டு தொடர்பு சொல்லல,
எல்லாம் ஒடுங்கி கொண்டு வந்து எல்லாம் சக்தியிலேயே வந்து ஒடுங்க. சக்தி வந்து சிவத்தில் ஒடுங்கும். திருப்பி சிவத்தில் இருந்த சக்தி பிரகாங்காலிருந்து மிச்சம் எல்லாம் அதான் பாட்டு ஒன்று இருக்குது. இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனி, இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனி, இருவரும் தம் உறுதியில் நின்றாரின் இறுதிதான் உண்டாகாதாம். ரெண்டு பேரும் சிவன் சக்தியாக இருந்துகிறவண்டால் இறுதிவராக என்ன உலகத்தில் எல்லாம் டியூவல் ஆபரேஷன் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ், கேத்தோட் அனோட், நார்த் போல் சவுத் போல், மேடு பள்ளம், துக்கம் சந்தோஷம், எல்லாத்துலேயும் இரட்டத்தை நானே. இப்போ டியூவாலிட்டி ஆஃப் தி ஃபோர்ஸஸ் வந்து இருக்கிறது இந்த சிவசக்தி என்ற வெளிப்பாடு. இது இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இருந்து கொண்டே இருக்கும், அது இல்லாம போய்க்குதான் இருக்கு. அதான் இந்த டிவாலிட்டி ஃபோர்ஸஸ் எப்ப இல்லாம போகுதுண்டா, சயின்ஸ் சொல்லுது இந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டிக்கு போய்க்கு டிவாலிட்டி ஃபோர்ஸஸ் ஒர்க் பண்ணாது. அதுக்கு அங்காலே எங்கடைய பிசிக்ஸோ எல்லாம் தெரியல, அது லைட்டே வருது இல்லையா அங்கால. இப்ப சக்தியும் சிவத்தில் கொடுங்கிறேன். இறுதியாங்காலந்தன் ஒருவனே, இருவரும் தம் உறுதியில் நின்றாரென்னின் இறுதிதான் உண்டாகாதாம். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவன் தான் அடதியா இருக்கிறான். இது சிவஞான சித்தியார்ல இருக்கு. அப்ப இந்த வழியில சக்தி சிவத்தில் ஒடுங்கு தெருதானே. இப்ப நான் அடுத்ததுக்கு வாரது இதுதான் ஸ்ரீசக்கரம் பார்த்துருப்பீங்கள. ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் எல்லாம் இந்த தாமரை இந்த முக்கோணம் கடைசியா ஒரு முக்கோணம் வரும், அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வரும். அப்படிதானே மகாமேருவா செய்து வச்சிருப்பிடும். பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த முக்கோணம் இப்படி இருக்கும், அதுக்கு மேல அந்த புள்ளியே இப்படி சிவலிங்க மாதிரி ஒரு உருண்டை மாதிரி வச்சிருக்கணும். பார்த்துருக்குறீங்க இல்லாடி மகாமேரு சக்கரம் கோயில் அம்பாளுக்கு முன்னாடி எல்லாம் முந்திர நாங்க பாக்குறதே இல்லை. இப்ப எல்லாம் கிட்ட எல்லாம் வச்சிருக்கிறது என்ன நடக்குதுண்டா அங்க சொல்லினம், இது சிவம் முக்கோணம் சிவம் புள்ளி சக்தி என்று சொல்லினம். என்ன அவர் சொல்றது என்னன்னு கேட்டா எல்லாம் சிவத்தில் ஒடுங்கி சிவம் சக்தியில் ஒடுங்குது என்று சக்தியை வழி வர்றதாக சொல்லிடும். சிவம் சக்திகள் ஒடுங்குது என்று சக்தி வழி அவ அவையில் சிவனம். இது வந்து நாதம், இது விந்து, அப்படிதான் சொல்றது. நாதம் சிவம், இது விந்து, அப்படிதான் சொல்றது. இப்ப இதுதான் சக்தி அங்க, இதுதான் கடைசியான முக்கிய இது. அதுதான் மகாபாரத நாங்க சொல்றது மற்ற மாதிரி எல்லாம் சக்தியில் ஒடுங்கி சக்தி சிவத்தில் ஒடுங்கு சொல்லுங்க. வட்டவடிவான சக்தி கடைசியில போய் இந்த நான் வடிவான சிவத்தில் ஒடுங்குது. திருப்பி வரைக்கும் இதுல இருந்து விரிஞ்சு விரிஞ்சு வருது தோட்டம் கொடுக்க. இதுதான் சரியா வரும், இத மாத்தி போட்டா இத போய் சக்தி கண்டு சொல்றதையோ, சிவலிங்கத்தை சக்தி கண்டு சொல்றதையோ, சக்தி கண்டு சொல்றதையோ இல்ல இருக்குது. அப்ப இதுலதான் அந்த ஃபுல் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது இப்படி வந்து இல்லை. அப்ப இது கடைசிய எல்லாம் வந்து சக்தியில் ஒடுங்கி சிவத்தில் ஒடுங்குவதை காட்டுது. பிறகு சிவத்தில் இருந்து சக்தி வந்து சக்தியில இருந்து பிறகு சிவன் சக்தி அந்த டியூவல் ரெண்டு கட்டத்தின் மேலிருந்து இந்த உலகம் முழுக்க திருப்பி மாறதை காட்டுது. அதுவும் சிவலிங்கம் தான். சிவலிங்கத்துல பெரிய சூட்சமும் இருக்கு. அதுதான் சிவலிங்கத்துக்கு பூஷம்னா எல்லாமே சரி. உலகத்தின் எல்லா உலகங்களுக்கும் மாதம் ஒரு சிவபூசம் செய்தாலே அந்த இது செய்ததான். இப்போ சிவலிங்கம் ஃபோம் ஆஃப் தி ஃபோம்லெஸ் வந்து ஒரு கட்டுரை இருக்கு, எங்களோட வெப்சைட்ல இருக்குது, ஆங்கிலத்தில் தான் இருக்கு. இதைத்தான் சொல்லுவார்கள், சிவன்தான் சக்தி தனையின்றும்
சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாவான் பான்மொழி கன்னியாவாள். இதான் இந்த பாடல், நான் சொன்ன பாடல். வெப்சைட் ஆர்டிகல் நித்திய பிரளயம் நைமித்திய பிரளயம் மாறி வந்திருக்குது. நைமித்திய பிரளயம் தான் முதல் வரும், நித்தியன்றது நாளுக்கு ஒரு முறை நடப்பது நித்தியம். அவாந்தர பிரளயம், மத்தியம பிரளயம், மகா பிரளயம். பஞ்ச பிரளயத்தும் மிஞ்சி எதிர்பாண்டி நஞ்சு பொதி முடட்டார் நயனத்து அழல் வெளியானதான் பத்திரத்தை இருப்பாரு. இவ்வளோ அதிசயமா இருக்கேன், இப்படியே பாடி இருக்கேன் ஞானத்துல. இது விஞ்ஞானம் கண்டுபிடிக்காதான், இவ்வளவு தூரம் அவ்வளவுதான், அது அதுக்குள்ளதான் அது. அதை வச்சு அங்கால இப்ப அவன் கண்டுபிடிச்சு சொன்னது எங்களுக்கு வாய்ப்பா இருக்குது. அதை வச்சு நாங்க மிச்சத்தை இது இப்படி இங்க சொல்லி இருக்கின்றதை சொல்லி சொல்றோம். இதான் எங்களுக்கு ஒடுக்கமும் தோற்றம், எங்களுக்கு உலக அழிவன்று சொல்றீங்க. இதானதான் நாங்கள் சிவனை அல்டிமேட் கடவுள், இதுக்கு மேல கடவுள் இல்லை என்று சொல்றோம். ஏன்னா அப்படித்தானே வேற அப்படித்தான் ஒரு ஒருத்தர் இருக்கீங்களா, லாஜிக்கலா பார்த்தால் ஒரு ஒருத்தர் இதுல இருக்கீங்களா, இதுல மிஞ்சி இருந்தா அவர் அங்க அல்டிமேட்டு செய்யல, சக்தியே போயிட்டு தாங்க. ஆனோடையத்தான் சிவனைத்தான் நாங்கள் கடைசி கடவுள், எல்லா மேலான கடவுள் எல்லாம் அவரிடமிருந்து தான் வந்தது, எல்லாம் அவரோட அது பிழை இல்லை. இடையில காண்பார்கள் ஒரு விரைவையும் கண்டு ஓகே சக்தியில இருந்து தான் வருது எல்லாம், சக்தி என்னது என்ன சக்தி விரைவையும் கண்டாச்சு, அதுக்கு அங்கால என்ன நடக்கிறது தெரியும். இதுபடி பார்த்தீங்க பைபிள்ல பகல படித்தார் அது நல்லா இருக்கிறது போட்டிருக்காங்க, பிறகீதவை படித்தார் பிறகு அதிகாலையும் சாமத்தையும் மதுவே வந்ததுண்டு போட்டு அது வேலை ஒரு பேசிக் இன்டர்பிரிட்டேஷன் தான் அது. எங்களுக்கு தெரியும் ஒளி முதலே வந்துடுது, பகல் வந்து சூரியன் வந்த வரை வரையல, ஏன்னா இறைவனை தானே எல்லாரும் கொடியே இருக்கிறேன், சூரியனுக்கு ஒளி கொடுக்குறது இறைவன், இப்ப அவருக்கே கொடி வந்திருக்கு பகல் முதல் வந்ததுனால அது பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் சரி, ஆனா அவை ஒருத்தர் அப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கல, இறைவன் ஒளியா இருக்கிறாருன்னு தானே நாங்க சொல்றோம். இத சுப்பசன்னு சொன்னான் முந்தினா, எத்தனையோ சூரியர்களுக்கு எல்லாம் அவர் தான் தேயமார் ஒளிகள் எல்லாம் ஜீவன் ஒரு தேசதன்னார் சொன்னோம் முந்தி. நாயகன் கண்ணயப்பால் நாயகி கண் புதைப்ப, பார்வதி வந்து ஒரு கண்ணை மூணின ஒண்ணு, தங்கும் பாயிரல் ஆகி மூட எல்லா இடமும் இருட்டா வந்து மூணிஞ்சிடுது, பரிந்து நெற்றி தூய நேத்திரத்தினாலே தன்னுடைய நெற்றியில வெட்டி கண்ணை திறந்து சுடல் ஒளி கொடுத்த பண்பின் உலகம் முழுக்க ஒளி கொடுத்த இறைவன். அதால தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் ஒரு தேசதன்னார், எல்லா தேசங்கள் அண்ட சராகரங்களும் ஒளி எல்லாம் இறைவனுடைய ஒளி. இல்லாட்டி சூரிய சந்திரன் எல்லாம் இருந்ததான் இவர் கண்ணமுடையது, அப்ப அதுல இருந்து ஒளிச்சம் வந்திருக்கல்ல வேணும், அப்படி இல்லை இவர் தான் மெயின் சுவிட்ச், இங்க இருந்தா வெளிச்சம் வருது, நான் மெயின் சுவிட்ச் கண்டுட்டேன் இல்ல அவரு கண்ணு வெளிச்சம், எல்லா வெளிச்சமும் அவர் தான் தாரது. காரணம் அப்படினாலே இறைவன் சூரியசந்திரன் படைக்கிறதுக்கு வந்தியே பகலிரவு உண்டுன்றது சரியா இருக்கும், ஆனா அது அந்த விளக்கத்தை நாங்கள்தான் சொல்லலாம். இல்லாட்டி யாரு சூரிய படைக்கிறவங்க என்ன வெளிச்சம் வந்ததுன்னு கேட்டா, அப்ப இந்த சிவ சக்தி ரெண்டும் ஐக்கியமா இருக்கிற அந்த மூர்த்தம் தான் இந்த சிவலிங்க மூர்த்தம். சொல்லுவார்கள் உருவமில்லாத கடவுள், உருவம் எடுத்த போது முதல் முதல் வந்த தி டாப் மோஸ்ட் சுப்ரீம் ஃபார்ம் வந்து அது the form of the formless, the first form of the formless, உருவம் இல்லாத கடவுள் முதல் எடுத்த ஒப்பற்ற உருவம் வந்து சிவலிங்க உருவம். ஒரே ரெண்டு விளங்க இல்லை நிறைய இருக்கு. குழந்தை பிறக்க க்ரௌனிங் என்று நடக்கிறது தெரியுமா, க்ரௌனிங் தலைவாரது அதுவும் சிவலிங்க மாதிரி தான் இருக்கு, பிறப்பும் அப்படித்தான் இருக்கு, ஆண்பன் சேர்க்கையும் அப்படித்தான் இருக்கு. இதை பிண்ட லிங்கம் என்று சொல்லுவார்கள், உண்டமண்டா உடம்பு
இந்த உடம்பொரு லிங்கம். காயமே அதே மாதிரி இந்த உலகத்து அண்டலிங்கம் வந்து சொல்லுவேன். அது பார்த்துருக்கீங்களா? அதுதான் பரதகண்டம், செங்கல் பஞ்சையை கேள்வம், பரதகண்டம் எங்கடைய அமெரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம். இது பாரத வருஷம் அண்டா முழு பாதவரிசி, ஓ முழு பூமியும் பூமியும் இது எங்கட பூலோகம், ஆகாய கங்கை. அதுதான் பூலோகத்தை பே மாதிரி சுருட்டி வைக்க வேண்டிய சொல்லுவாங்க. அதுதான் இருக்குது பே சுருட்டுங்க மாதிரி எங்கட கேலக்சி எங்களுக்கு அடுத்ததா இருக்கிற சுவர்லோகம் வந்து அங்க இருக்கு ட்ரையாங்கிள் அண்ட் கேலக்சி. இது அங்காள இருக்கிற கேலக்சி சுவர்க்கலோகம் அதுதான். இது அங்க இருக்கிற கிட்டத்தட்ட இருக்கிற எங்களை உலகங்கள்ல யார் யார் இருக்கிறவன் இருக்கு, ஒவ்வொரு உலகங்கள்லயும் எத்தனை கோடி இருக்கு. சத்திய உலகம் ஈரன் கோடி, சத்திய உலகம் பிரம்மலோகத்துக்கு போனா அங்க 18 கோடி பிளானட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கா, 18 கோடி அண்டத்தொகுதிகள் இருக்குதான் அதுக்குள்ள பிரம்மலோகத்துக்குள்ள. தவலோகம், தவலோகத்துக்கு போனா 26 கோடி 12 கோடி உலகங்கள் இருக்குதான் அதுக்குள்ள. ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளே இத்தனை உலகங்கள் இருக்கு. இது மேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் 14 உலகங்கள். அதான் 14 உலகங்கள். பிறகு அடுத்த யூனிட்டுகள் எல்லாம் போய் உங்களுக்கு இந்த இதைத்தான் காட்டும் நரகங்கள் அதெல்லாம் அங்க எங்கெங்க இருக்குது, கீழ்லோகம் மேலோகம் பிரம்மாண்டம் எல்லாம் சொல்லுவோம். அந்த பிரம்மாண்டம் என்ன அது அந்த இது இதான் நிவர்த்திகள். நான் சொன்ன நீ இருந்து 108 புவனங்கள் பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்துக்கு அடுத்ததா அடுத்த 108 புவனங்கள். இந்த 108 பிறகு அடுத்த பிரதிஷ்டாகர புவனங்கள் 56. அதில் என்னென்ன இடங்கள்ல என்னென்ன தத்துவங்களால் என்னென்ன எத்தனை புவனங்கள் இருக்கு. இந்த 108 புவனங்களும் சேர்ந்து தான் பிரகிருதி மாயையில் மொத்தம் 164 புவனங்கள் உண்டு. இந்த இடங்களில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் முக்குண தோஷங்கள் உண்டு. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் இருக்குது. இங்கே இருக்கிற பிரம்மா என்றாலும் சரி, இந்திரன் என்றாலும் சரி, சந்திரன் என்றாலும் சரி, ருத்ரன் என்றாலும் சரி, அடிக்கடி சண்டை தொடங்கினம், போர் தொடங்கினம், நீ பெருசு நான் பெருசு சண்டை சந்திக்கணும். இங்க மட்டுமில்ல அங்கேயும் இருக்கு, சுவர்க்குலோகத்திலும் இருக்குதான். கதைகள் எல்லாம் நடக்கிற எல்லாம் இதுக்குள்ளதான். எங்களோட புராண கதைகள் முழுக்க இதுக்கு நடந்ததுதான். அதுக்கு அங்கால நடக்கிறது எங்களுக்கு தெரியா, புராண கதைகள் இதுக்குள்ளதான் வருது. இந்த இதுக்குள்ளதான் வருகிறது எல்லாம் போனா. பிறகு அங்கால அசுத்தமாயா புவனங்கள் 27 இருக்குது. சுத்தமாயா புவனங்கள்ல சக்தி சாந்தி கலா புவனங்கள், சாந்தி அதீத கலா புவனங்கள் என்று இருக்குது. பாத்தீங்கன்னா சக்தி தத்துவத்தில் இருக்கிற புவனங்களை போட்டு 5 புவனங்கள், நிவிருத்தி புவனம், பிரதிஷ்டா புவனம், வித்யா புவனம், சாந்தி புவனம், சாந்தி தீரகலா புவனம். அதில் சிவ தத்துவத்தில் 30, இந்திக, தீபிக, ரோஷிக, மோஷிக, ஊத்வக, வியாபாணி, வியோமரூப, அனந்தை, அநாத்தை, அனஸ்ருதை புவனாஸ், அவ்வளோ புவனங்களும் அங்கே இருக்குது சிவ தத்துவத்தில். இது எல்லாம் போய் கடைசிய இதான் அண்ட இப்போ நான் சொன்ன இந்த அண்ட தொகுதிகள் எல்லாம் இருக்குத்தானே, இவ்வளவு அண்டங்களும். இது விஞ்ஞானத்தில் சொல்லி இருக்கிற இந்த கோலம், இதை சொல்றது அண்ட கோலம். இது லிங்க வடிவத்தானே இருக்குது பாத்தீங்களா, கொஸ்மோஸ், யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், இப்போ இருக்கிற எல்லாம் இதுக்குள்ள வர எல்லாம் அப்படியே ஒரு அண்ட கோலம் தான் இருக்கு. இதைத்தான் அண்ட லிங்கம் அண்டு திருமந்திரம் சொல்லுது. இதுதான் அந்த பிரளயங்களை பற்றி சொன்னமே, நித்திய பிரளயம், நித்திய பிரளய கடைசி மண் பாதாளம் முக்கு மால் கடல் மூடி மற்ற 7 உலகம் விண்பால் திசைகட்டு இருசுடர் வீழும் எல்லாம் பிரளயத்தை பற்றி அப்பர் சோகங்கள் போடுறேன். மண் பாதாளம் புக்கு எல்லாம் தலைகளாக வருது, பாதாளம் அது மேல கீழே போய் கீழே மேல போய் எல்லாம் கிரஞ்சல் கிட்டி கண்டுல வருது போய். மால் கடல் மூடி பிரளயத்தில் கடலாத்தையும் மூடி மற்ற 7 உலகம் விண்பால் திசை கட்டு, அந்த திசைகள் எல்லாம் மாறிடும். இப்போ அந்த எல்லாம் கிட்டி நெருங்கி வந்தோடனே எல்லாம் கிரஞ்ச் மாறி திசை கட்டு இருசுடர் வீழும். சூரிய சந்திரன் எல்லாம் விழுந்து அங்கே முழுகுதுன்றா
ஆக அது எல்லா திசைகட்டெல்லாம் மாறி போயிடும். இது அப்பர் சுவாமி தேவாரத்தில் அந்த பிரளயத்தை பற்றி போட்டிருக்கு. இவர் தான் அந்த ஃபைனல் வேலை செய்கிறார். மகாசிவ மகாருத்ரா பஞ்ச கிருத்திய பரபிரம்ம சதாசிவ லோட் ஆஃப் சிதாகாஷ லோட் ஆஃப் சித்தம்பர லோட் ஆஃப் சித்தம்பல ஹூ ஹாஸ் நோ எண்ட் நோ பிகினிங் எவர்லாஸ்டிங் நெய்த பேர்த் நோ டெத் தன்னில் ஒருவனே இருவரந்தம் உறுதியில் நின்றார் என்றென் இறுதிதான் உண்டாகாதாம் அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெறுதல் பெறுது பிறதும் நாம் ஆக்க நோக்கம் பேரதிகரணத்தாலே பேரதிகரணம் என்றது அவருடைய பஞ்சகிருத்தியம் அவர் தான் செய்கிறார். திருப்பி அவரிடத்தான் வேற ஒடுங்கிய திதியே ஒடுங்கிய மலத்துள்ளதாம் அந்தம் மாதி என்பன உணவர் அந்தம் மாதி என்றால் எங்க முடியுதோ அங்கிருந்தான் தொடக்கம் வருது. இப்ப விளங்குதா ஏன் சிவலிங்கத்தை பரிவார மூர்த்தமா வைக்கப்படாதுன்னு? அது மகா சுப்ரீம் அப்பா, எல்லாம் போய் கடைசியில் அங்கதான் உடம்பு. நீங்கள் வேறு கொண்டு வச்சு கூட அதை சைட்ல வச்சால் இட்ஸ் புரியுதா உங்களுக்கு அது வித்தியாசம் என்ன? அவர் பிள்ளையார பிள்ளையார வச்சிருக்கலாம், ஏன்னா எல்லாம் அவருடைய மூர்த்தங்கள் தான் சக்தி என்ற சக்தியை வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு கோயிலையும் சிவலிங்கத்தையோ நடராஜ பெருமான் இவரை சொல்றது ஞானமான நடராஜ பெருமான் பஞ்சகிருத்தி அவருடைய அடுத்த ஹோம் தான் இது, இவரையோ பரிவார மூர்த்தமாக வைக்கப்படாது. சிவன் கோயிலை தவிர வேறு ஒரு இடத்துலையும் சிவலிங்கத்துக்கோ நடராஜ பெருமானுக்கோ இடம் இல்லை. ஏனென்றால் இதுதான் புறம்பாக சன்னதி உண்டு. மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்து பார்த்தா சிவனுக்கு புறம்பு, அது உண்மையா சிவன் அவருடைய கோயிலுக்கு என்ன பெயர் சோமசுந்த பெருமானுடைய கோயில் திருவிளையாடல் புராணத்துல 64 திருவிளையாளர்களும் அவருக்கு தான் நடக்குது. அதுக்கு தனி சன்னிதி திருவானக்காவில சிவனுக்கு தனி சேனி தனி கோயில் அதுல அம்பாள் ஒரு சைட்ல இருக்கிறார். எங்கட ஊர்ல நாங்கள் பாரம்பரியமா கும்பிட்டு வரையங்க முருகன் கோயில்ல பிள்ளையார் கோயில்ல அம்மன் கோயில்ல சிவலிங்கம் சைட்ல இருந்ததா இருந்ததா? இப்ப என்ன புதுசா ஏதாவது வந்துட்டுதா? ஏன் வைக்க இயலாதுன்றதுக்கு இதுதான் ரீசன். இது எல்லாம் எல்லா மூர்த்தங்களுக்கும் ஒடுங்குற மூர்த்தம், எல்லா மூர்த்தங்களும் இங்க இருந்து வார மூர்த்தம் அந்த அதுக்கு இடம் கொடுக்கறது என்றால் அந்த கோயில இடம் கொடுக்கறதுன்றா அந்த ஒரு இடம் தான் கொடுக்கலாம். கர்ப்பகிரகத்தில் மெய்மூர்த்தம் மட்டும்தான் கொடுக்கலாம், வேற இடம் அதுக்கு கொடுக்க இயலாது.